இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு லாக்டவுன் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாக்டவுனில் நம்மளால் வெளியே போக ஷாப்பிங் பண்ண முடியாது, பட் 2 o'clock வரைக்கும் டைம் இருக்கிறதுனால நம்ம வந்து வெளியே போய் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து வெளியே போய் ஷாப்பிங் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ப்ளாகாக காமிக்கலாம், ஒரு லாக்டவுன் ப்ளாகாக காமிக்கலாம் தான். ஸோ இந்த லாக்டவுனில் 2 o'clock கூட லாக்டவுன். ஸோ அதனால நான் வந்து இப்பயே நம்ம வந்து போய் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் பொருட்கள் வாங்கிட்டு, ஸோ அதை நம்ம வந்து வாங்கிட்டு வரணும். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன். ஸோ இப்போது வந்து வீடியோக்குள்ளேயும் போகலாம், ஷாப்பிங்குள்ளேயும் போகலாம், மாஸ்க்கை போட்டுக்கலாம். ஸோ மாஸ்க் அண்ட் சானிடைசர் இஸ் கம்பல்சரின்ட்டு நான் சொல்லலை, நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ மாஸ்க்கை நீங்கள் வந்து போட்டுக்கலாம், சானிடைசர் போட்டுக்கலாம், போகலாம். ஸோ இப்போது நாங்கள் வந்து நான் ஃபுல்லாக இப்போ நான் வந்து எப்பவுமே ஃபுல்லாக மாஸ்க் போட மாட்டேன் இந்த மாதிரி, பிகாஸ் எனக்கு வந்து பிடிக்காது ஃபுல் அந்த ப்ரீத்திங், எனக்கு வந்து அந்த ப்ரீத் பண்ண முடியல. நம்ம விட்ட மூச்சே தான் நம்ம வந்து விட்டுட்டுருப்போம், நம்ம வந்து மாஸ்க் போட்டுதான். ஸோ இது இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து போலீஸ் வந்தால் முடிப்பேன் அவ்வளோதான். பிகாஸ் கொரோனா மாஸ்க் இருந்தால் கொரோனா வராதுன்ட்டு எனக்கும் நம்பிக்கையே இல்லை பெருசாக, பட் ஒரு சேஃப்டிக்காக தான் அவங்களும் சொல்கிறாங்க. பட் அது எல்லாருனாலையும் ஃபாலோ பண்ண முடியாது, பிகாஸ் அது எனக்கு பிடிக்காது. ஸோ அவ்வளோதான், இப்போ கொரோனா பற்றி பேசுகிறத விட நம்ம வந்து கொஞ்சம் ஷாப்பிங்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சானிடைசர் எடுத்துன்னு வர போகிறேன், பிகாஸ் சானிடைசர் நான் பயப்படுறதுக்காக இல்லை, கொஞ்சம் ஒரு ஸ்மெல்னஸ் வந்ததுக்கு அப்புறம் பேக்டீரியா அவாய்ட் பண்ண போது தான் நான் வந்து யார்லியோட சானிடைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சானிடைசர் வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்மெல் வந்து எப்போவுமே நல்லா இருந்துச்சுன்னா அந்த சானிடைசர் கை வந்து மாதிரி நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. ஸோ இப்போ போட்டுட்டு இப்போ நம்ம போகலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து நான் எதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் போடுறேன்னா, சும்மா அது வந்து அந்த ஆடியோ ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து, அப்புறமா ஃபுல் மியூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து வெளியே போயின்னு இருக்கேன். இதுதான் எங்கள் வீடோட பால்கனிலேருந்து நாங்கள் வந்து ஸ்லிப்பர் போட்டு நான் வந்து போயின்னு இருக்கேன். எல்லோரும் ஆக்சுவலி கீழே போயிட்டாங்க, நான் ஒண்டி தான் ஆக்சுவலி, நானும் எங்கள் மம்மி ஒண்டி தான் கீழே போகல. எங்கள் மம்மி லாக் போட்டுட்டு வராங்க, நான் இப்போ வந்துட்டேன், எங்கள் தம்பியெல்லாம் வந்து. ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி போயிட்டு, ஸோ இப்போ நாங்கள் வண்டியில் போகணும். ஸோ இப்போ வந்து இங்கே அவ்வளோ கடை வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ என்ன ஷாப்பிங் பண்ணுறோம் அதுன்னு தெரியாது, எங்கே போயின்னு இருக்கோம் தெரியாது, ஃபேஷன் சென்டர் தான் வந்துருக்கோம், ஆனால் எந்த கடைக்கு போயின்னு இருக்கோம் கத்திப்பாக தெரியாது, சும்மா போயின்னு இருக்கோம் என்னான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ அவ்வளோலாம் கடை எல்லாம் தரல, இப்போ தரந்துன்னே இருக்கிறாங்கோ, ஏன்னா 2 o'clock வரைக்கும் தான் இருக்கு, அப்புறமா கடை சாப்பிடுச்சோம், என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படியே அவங்க போடுற வண்டியில் ஒரு இந்த மாதிரி ஒரு விற்றுட்டு இருந்தாங்க, ரப்பர் பேங்கிள்ஸ் வாங்கிட்டு, கிளிப்ஸு, கொஞ்சம் பேங்கிள்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு, ஒரு பேங்க் ரப்பர் பேங்கிள் வாங்கிட்டு அப்படியே அந்த சுகர் வாங்கணும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின். ஸோ பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இது வந்து ஆயிலெல்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் வாங்கணுமா, ஆயில் வாங்கலான்ட்டு. இந்த ஆயில் ஆயில்னால் நல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் ஒரு சமைச்சிருக்கேன் வந்து, அதுக்கப்புறம் இந்த நார்மல் குக்கிங் ஆயில் வந்து வாங்குவோம் தனிக்கு வந்து. ஸோ அப்படின்னா ஆயில் வாங்கலாம் சமைச்சோட, அப்புறமா கொஞ்சம் இது எப்படி ஸ்பெல் பண்ணுறதுன்னு தெரியல, பட் செங்கல். ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெண்டு பேக்கெட் வாங்கிக்கணும், இதே மாதிரி கொஞ்சம் 375 கிராம்ஸ் வந்து டெய்லி ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற ஒரு காரணத்தால் நாங்கள் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கவே மாட்டோம், பிகாஸ் அந்த ஏசினால் அதெல்லாம் வந்து இதுன்ட்டு கெட்டு ஓடுது, கெட்டுதுன்னு விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கினா தான் நல்லது. பட் இப்போ
ஒரு பாய் வாக்கோ நம்ம வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அப்படியே போனோம். ஸோ கொஞ்சம் இந்த ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்கினோம். கொஞ்சம் அந்த ஏரியாவுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, இந்த லாக்டவுனில் போகவே இல்லை, அதனால தான் போய் அப்படியே அங்கே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பாடி லோஷன், ஸ்க்ரீன்ஸ், அப்பயே வந்து உங்களுக்கு ஒரு மாவெல்லாம் ரவெல்லாம் இருந்துச்சுலேயே அதுவும் வாங்கணும். அப்புறமா கொஞ்சம் ஃபேஸ் வாஷு, இந்த பாண்ட்ஸ் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அப்படியே ஒரு ஃபேஸ் பேக் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அப்புறமா இது சோப் டப்பா ஆக்சுவலி வேணுமா இருந்துச்சு சோப் டப்பா. ஸோ அப்புறமா கொஞ்சம் ஷாப்பிங் போனால் பண்ணோம். மிச்சம் மீதி எல்லாம் வந்து கவரில் கொடுப்பாங்க, அந்த ரவை அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம கவரில் போட்டுக்கணும். அப்புறம் ரிங் சோப்பு வந்து காஸ்ட்லியாக இருந்துச்சுங்க கொஞ்சம், அதனால் நான் வந்து உஜாலா இது வாங்கிக்கணும். உஜாலா ட்ரை பண்ணியதில்லை, ஸோ ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அப்படியே இப்போ நாங்கள் வாங்கணும். ஸோ வீக்லி ட்ரை பண்ணி நாங்கள் வாங்கிக்கிறோம். இப்போ ஆட்டோ பிடிக்கணும், இப்போ நாங்கள் போயின்னு இருக்கோம். இப்போ என்ன கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் வேறு எங்கன்னா கடைக்கு போயிருந்தேன் வாங்கி, பட் கடை அவ்வளோ தருக்கோ செலக்ட் பண்ணது கடை ஒரே வாட்டி. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் கால். ஸோ இப்போ நாங்கள் ஆட்டோ வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஆட்டோ அது நல்ல ஷூட் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். மாஸ்க் எடுத்து போடலாம், இந்த நியூஸ் எடுத்து போடலாம், இப்போ நம்ம ஜாலியா இருக்கலாம்.